வைக்கலாம்ன்றத சொன்னார். தொடர்ந்து ஐயா ஏ கே கிருஷ்ணன் அவர்கள் வந்து இம்பாக்ட் அந்த கோஆர்டினேட்டராக, அதாவது அந்த ப்ரோக்ராமை வந்து எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுன்றத வந்து பல உண்மை சம்பவங்கள் நபர்களை வைத்து உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அதைத் தொடர்ந்து அதிலேயே வந்து பங்கெடுத்து பயன்பெற்று இன்று பல பேருக்கு வந்து பயனளித்து கொண்டிருக்கின்ற திருமதி இந்திரா அவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை அவங்க கூட பகிர்ந்து கொண்டாங்க. தொடர்ந்து ஐயா ஜான் போஸ்கோ அவர்கள் அவருடைய பள்ளி மற்றும் திருமதி சாந்தி அவர்கள் அவர்களுடைய பள்ளி, இரண்டுமே வெவ்வேறு விதமான ஒரு பள்ளி. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா திரு ஜான் போஸ்கோ அவர்கள் அவர்களுடைய பள்ளி பார்த்தீங்கன்னா நகர்ப்புறத்தில் உள்ள ஒரு பள்ளி, ஸ்ப்ரிங்கில் தமிழ் பள்ளி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சிறிய பள்ளி. ஸோ இரண்டு பேருமே எதிர்நோக்கிற சவால்கள் வந்து ரொம்ப வித்தியாசம். அப்படி இருக்கும் பொழுது அந்த இரண்டு பள்ளிகளுமே அவங்க வந்து அவரவர் பாணியில் வந்து தலை சிறந்து விளங்க வைக்கிறதுக்கு வந்து பல திட்டங்களை வந்து அவர்கள் வழிகொண்டிருந்திருக்காங்க. அது உங்களிடம் வந்து அவர்கள் கலந்துரையாடி கொண்டிருந்தார்கள். சரி, இப்பொழுது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு டைம் வந்து ஒரு மணி ஆயிடுச்சு. ஸோ ஏதேனும் ஒரு இரண்டு கேள்விகள் இருக்குமானால் நீங்கள் கேட்கலாம். அப்படி நீங்கள் கேட்கலன்னா என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு இறுதியாக. ஸோ யாராவது கேள்வி கேட்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு இரண்டு கேள்விகளுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை ஹெட்ஸ் ஆஃப் டு ஆல் த ப்ரெசன்டர்ஸ் ஹியர். யூ ஆல் டிட் அ கிரேட் ஜாப். ஓகே, see all the while when talk about Tamil schools and PIBG, we only hear problems, but today you all have created a solution for all the problems. But this is not enough, because out of 540 over schools in Malaysia, if you look at the percentage, maybe around 10 to 20% are success story. The rest we still have problem. So I hope the members of the floor here who are representative of from parents, LPS, PIBG, headmasters and teachers, please bring this success story to your schools and do something about it. That is the only way we can save our Tamil school. Okay? Because now we are seeing a trend where there is a one of the southern state in our country is talking about one stream school and they are gaining momentum. If we leave that to happen, our Tamil schools will be a natural death. So here we have a success story. We have great people here. Please do share this to other schools in Malaysia. I have no question. I just wanted to give my opinion. I hope that we will bring this to whole Malaysia. Yeah. Thank you very much. Nandri. என்னுடைய கேள்வியும் வந்து அதுதான். அதாவது வந்துட்டு அவர் என்ன சொன்னார்னா, இந்த உங்களுடைய வெற்றிகளை வந்து இங்கே உள்ளவர்கள் மட்டும் இல்லாமல் 524 தமிழ் பள்ளிக்குமே வந்து சென்றடையணும், அதில் வந்து இன்றைக்கி இவ்வளோ பேர் வந்திருக்கீங்கன்னு சொல்லி. ஸோ தொடர்ந்து இன்னொருத்தர் இருக்கார் சார், சொல்லுங்கள் சார். என் பேர் மறுக்கிருட்டன். இங்கே பேசினவங்க ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. குறிப்பாக இரண்டு பள்ளி வந்து தன்னுடைய பள்ளிக்கூடத்தில் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்கன்னு பேசியிருந்தார்கள். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 524 தமிழ் பள்ளிக்கூட வளர்ச்சிக்கு முக்கியமான காரணமாக இருப்பவர்கள் தமிழ் தலைமை ஆசிரியர்கள் தான். இந்த தலைமை ஆசிரியர்கள் அவங்க சொன்னது போல ஈகோ இல்லாமல் மாணவர்களிடம் சரி அல்லது பெற்றோர் ஆசிரியர் சங்கம் சரி மேலாளர் வாரியத்திலும் சரி ஒன்றிணைந்து செய்தால் எல்லோரும் பெற்றோர்களும் இந்த பள்ளி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். என்னை பொறுத்தவரை இன்றைக்கு 524 தமிழ் பள்ளிகள் இருந்து எத்தனை தலைமை ஆசிரியர்கள் வந்திருக்கிறார்கள் என்ற கணக்கும் தெரியவில்லை. ஆக அவர்கள் பாட்டுக்கு அவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம இங்கே பெற்றோர்கள் மீட்டிங்கை போட்டு நம்ம நடத்திக்கிட்டு அங்கே கொண்டு போனாக்கா அவங்க இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரையில் முதல்ல இந்த அறவாரியும் சரி இந்த தமிழ் தலைமை ஆசிரியர்களுக்கு முதல்ல பயிற்சி கொடுத்து பள்ளிக்கூடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றதை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்க. நம்ம எவ்வளோ தான் நம்ம செஞ்சு கொடுத்தாலும் ஒரு தலைமை ஆசிரியர் அதாவது அவங்க தான் கத்துவா ஜப்பத்தான். அவங்க எந்த ஒரு அனுமதி இல்லை கொடுக்கலனாக்கா நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த டீச்சர் சொன்னாங்க ராத்திரிலாம் போய் செய்கிறாங்கன்னு. எங்கள் பள்ளிக்கூடத்தெல்லாம் ராத்திரியில் போனாங்கனாக்க காட்டுக்கார வெளியே அடிச்சுப்பிடுவான். ஓகே, ஏன்னாக்கா இதுதான் என்னுடைய கருத்து. தலைமை ஆசிரியர்கள்
மனது வைத்தால் 524 பள்ளிக்கூடமும் நல்ல சிறப்பாக வரும் என்பது என் ஆடித்தரமான கருத்து. நன்றி. கண்டிப்பாக ஐயா. சரி, முதல்ல இருந்தவர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அதாவது வந்து இந்த மக்கள் சமூகம் இது, இப்போ என்னுடைய கேள்வியும் வந்து அதுதான். இப்போ திருமதி சாந்தி அவர்கள் வந்து சொன்னாங்க, பெற்றோர்கள் பங்குல அவர் சொல்லிட்டாங்க. திருமதி சாந்தி அவர்கள் எப்படி சொன்னாங்கன்னா, அவங்க எப்படி வந்து பெற்றோர்களை கொண்டு வந்தாங்கன்றத சொன்னாங்க. அந்த சிறு பள்ளிகளில் அவங்களுக்கு உதவியாக இருக்குது. ஸோ இதே போல் பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த பெரிய ஒரு நன்கொடையாளர்களை வந்து பள்ளிக்கு கொண்டு வரணும்னா அது வந்து சுலபமான ஒரு விஷயமே கிடையாது. ஒருவர் வந்து 20,000 ரிங்கிட்டு 5,000 ரிங்கிட் கொடுக்க வைக்கிறதுனா கூட அந்த நம்பிக்கைத்தன்மையை உருவாக்க வேண்டியது வந்து ஒரு பெரிய விஷயம். அப்படி இருக்கும் பொழுது 40,000 ரிங்கிட் 20,000 ரிங்கிட்ன்ற ஒரு தனி மனிதர் வந்து ஒரு பள்ளியை வந்து நன்கொடை கொடுத்துருக்காருன்னா அப்ப என்ன ஒரு அணுகுமுறை, அதுதான் என்னோட கேள்வி. ஏன்னா இப்ப நிறைய பள்ளி தலைமை ஆசிரியர்கள் இங்க இருப்பீங்க, பள்ளி வாரியம் இருக்கீங்க. ஒரு முதல் ஸ்டெப் என்ன நடவடிக்கை வந்து நம்ம மேற்கொண்டாங்க, அதாவது சக்சஸ் ஆனவங்க ஒருத்தவங்க இருக்காரு, என்ன அவர் செய்தாரு இவர்களை வந்து உள்ளுக்கு வர வைப்பதற்கு? எல்லாரும் வந்தாங்கன்ற கதையை தான் அவங்க வந்து நடவடிக்கைகள்லாம் காட்டுனாங்க. எப்படி முதல்ல முதல் படி என்ன செய்தாருங்கன்றத வந்து என்னோட கேள்வியாக வந்து திரு ஜோன் போஸ்கோ அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். சரி சார், அதை பற்றி கொஞ்சம் கருத்துரைக்கலாம் சார். ஓகே, நன்றி. அதாவது வெளி தொடர்பு வந்து எப்படி நான் பள்ளிக்கு கொண்டாடுறது, என்னுடைய கொள்கை என்னன்னா, ஒரு தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு ஒரு போதிக்கும் இடமாக மட்டும் அமையக்கூடாது, அது வந்து சமுதாயத்தின் ஒரு பொது சொத்தாக இருக்கணுன்றதே என்னுடைய அசையாத நம்பிக்கை. அந்த அடிப்படையில் தான் எங்கள் பள்ளியில் வந்து ஒவ்வொரு நாளும் வாரத்தில் 7 நாளும் 2-3 நடவடிக்கைகள் நடந்துக்கிட்டே இருக்கும். பள்ளி நேரத்துக்கு அப்பால் இலக்கிய வகுப்பு நடக்கும், சமய வகுப்பு நடக்கும், அங்கிட்டு பரதம் இசை கம்ப்யூட்டர் கிளாஸ் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் பகலும் இருக்கும் இரவும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ என்னென்னா, அது வந்து ஒரு சமுதாய சொத்தாக மாறிடுச்சு. அப்போ நாங்கள் போய் இந்த எங்கள் பள்ளிக்கு வந்து பிள்ளைங்களை அனுப்புன்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. பெற்றோரே தினமும் பள்ளிக்கு வந்து போய்கிட்டே இருக்காங்க, அங்கே நடவடிக்கைலாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ இயற்கையாகவே பள்ளி மேலே ஒரு நம்பிக்கை, ஒரு 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 தொடர்பு ஈர்ப்பு ஏற்பட்டு அவங்க பிள்ளைங்களை சேர்த்துடுறாங்க. ஒன்று. ரெண்டாவதுங்க, இந்த நன்கொடை சொன்னீங்களே, நன்கொடை கூட நம்ம வந்து பள்ளியில் போய் ஏதாவது ஒரு தேவை நன்கொடை கேட்கும் பொழுது நான் எப்போதும் பணமாக கேட்குறதே இல்லை, நான் ப்ரொஜெக்ட் தான் கேட்பேன். லைப்ரரின்னா எனக்கு இந்த லைப்ரரி நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு, ஆனால் ஸ்பெக் மட்டும் நான் கொடுத்துருவேன். இந்த லைப்ரரி எப்படி இருக்கணும், எப்படி அமையணும் அப்படின்றத மட்டும் நான் கொடுத்துட்டு அவங்களே கேட்பேன், ஓகே உங்கள்கிட்ட கான்ட்ராக்டர் இருக்கா, உங்களை நல்லா செய்கிற ஆள் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு அந்த பொறுப்பை அவங்கள்ட்ட கொடுத்துருவேன். அதே போல் தான் 2-3 ப்ராஜெக்ட் செஞ்சுட்டு, இது என்ன நாலு படம் என்னாச்சுன்னா, அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்பட்டு, ஒன்று நம்பிக்கை, இன்னொன்று நமக்கும் பல வகையில் பிரச்சனை குறைஞ்சிரும், பல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். ஸோ இதுதான் நான் நமது பள்ளியில் எடுக்கின்ற அணுகுமுறை. நன்றி. சரி, பள்ளி தலைமைத்துவம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஐயா வந்து யாரெல்லாம் வந்து பள்ளிக்கு வந்து நல்ல செய்யலாம்னா நீங்கள் வாங்க, நம்ம வந்து பள்ளியை வந்து சிறப்படை செய்யலாம்ன்றத வந்து ஒரு திறந்த மனப்பான்மையுடன் இருந்தார். ஸோ அதன் அடிப்படையில் வந்துட்டு பல பேர் வந்து பள்ளிக்கு வந்து நன்மை செய்ய முடிந்தது. ஸோ இதுதான் வந்து பள்ளி வாரியத்தை வந்து இன்னும் வலுப்படுத்தும் இந்த ஆதரவாளர்கள். ஏன்னா பள்ளியோட பள்ளி வாரிய இதில் பார்த்திங்கன்னா ஆதரவாளர்கள் குழுன்ற ஒன்று இருக்கிறது. ஸோ இந்த ஆதரவாளர்கள் குழுவை வந்து இம்மாதிரியான ஒரு திட்டங்கள் வந்து அதிகப்படுத்தும், பள்ளியும் இன்னும் மேம்படுத்தும். சரிங்களா? இப்பொழுது அமைப்பாளர் ஐயா திரு பாண்டரங்கன் அவர்களை வந்து மேடைக்கின்றோம்.
ஸோ முதலில் வந்து ஐயா திரு சேதுபதி விரிவுரையாளர் சிறப்பாக வந்து இன்னமும் வந்து அவர் வெறும் விரிவுரையாளராக மட்டும் இல்லாமல் சுற்றுவட்டில் உள்ள பள்ளிகள் பல இயக்கங்களுக்கு வந்து ஆலோசகராகவும் கூட இருக்கிறார். தொடர்ந்து ஐயா ஏ கே கிருஷ்ணன் அவர்கள் மிகவும் சிறப்பாக பல மனிதர்களுடைய மாற்றத்துக்கு வந்து அவர் ஒரு காரணமாக அது ரொம்ப பெரிய விஷயங்கள் அது. தொடர்ந்து திருமதி இந்திரா அவர்கள் ஒரு ப்ரோக்ராமில் மாற்றம் அடைந்து இன்றைக்கி அவங்க இன்னும் பல பேருக்கு மாற்றம் அடைய செய்து கொண்டிருக்கிற ஒரு பெண்மணி, வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஐயா திரு ஜான் போஸ்கோ அவர்கள் சிறப்பாக கூறினார், இன்னும் நிறைய கேள்விகள் வச்சுருப்பீங்க, கண்டிப்பாக நீங்கள் அவர்கிட்ட வந்து இதன் பிறகு கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சிறப்பாக வழி நடத்தி கொண்டிருக்கும் ஒரு பள்ளி அது, காஜாங் தமிழ் பள்ளி. நேரம் கிடைத்தால் செய்து கொண்டு அங்கே சென்று பாருங்கள் அவர்களுடைய சிறப்பை. இறுதியாக நம்மளுடைய ஸ்பிரிங் ஹில் தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி சாந்தி, அதாவது சிறந்த மலாய் பள்ளிகள் இடையிலே வந்து ஒரு சிறிய பள்ளியாக இருந்தாலும் சிறப்பாக செய்ய முடியும்ன்றதை வந்து சிரம்பான் மாவட்டத்தில் வந்து உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு தலைமை ஆசிரியை ஐயா பன்றுங்கனவர்களுக்கு நன்றி. இத்துடன் நம்மளுடைய இந்த அமர்வு வந்து ஒரு நிறைவை காண்கிறது. இதுவரை அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்து இந்த அமர்வை கேட்ட அனைவருக்கும் எங்களுடைய